தளபதி விஜய் நடிப்பில் நெல்சன் தில்குமார் இயக்கத்தில் வெளியான பீஸ்ட் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் விஜய் தன்னோட அசுர வளர்ச்சியும் அவருக்கு இருக்கும் ரசிகர் பட்டாளம் மூலம் படம் வசூல் ரீதியாக பெரிய அளவில் சாதனை படைத்தது. இந்த படத்தை தொடர்ந்து விஜயின் 66வது படத்தை தெலுங்கு இயக்குனர் வம்சி இயக்கத்தில் தில் ராஜு தயாரிக்கிறார். தளபதி 66 படத்தில் பிரபு, ராஷ்மிகா மந்தனா, யோகி பாபு, ஷாம், பிரகாஷ் ராஜ், நடிகை ஜெயசுதா உட்பட பலரும் நடித்துள்ளனர். கடந்த 2021 ஆண்டு வெளியான தெலுங்கு திரைப்படமான அகண்டா படத்தில் நடித்ததன் மூலம் பிரபலம் ஸ்ரீகாந்த் எனும் தெலுங்கு நடிகர் தற்போது தளபதி 66 படத்தில் நடிக்க உள்ளார். இவரை தொடர்ந்து மற்றொரு பிரபலமும் இந்த படத்தில் இணைகிறார். நீண்ட நாட்களாக நடிகை சங்கீதா விஜயுடன் படத்தில் நடிக்க வேண்டும் என ஆசைப்பட்டார். பல வருடத்திற்கு பிறகு தற்போது தளபதி 66 படத்தில் அவருக்கு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதை தவிர உயிர், பிதாமகன், தனம் போன்ற படங்களின் மூலம் பிரபலமானவர். இவர் இந்த படத்தில் சரத்குமாருக்கு ஜோடியாக நடிக்கலாம் என்று கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்படத்திற்கு பிறகு அவருக்கு ஏராளமான பட வாய்ப்புகள் கிடைக்கும் என பலரும் கூறி வருகின்றனர். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தளபதி 66 படக்குழு சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்கிறது. தமிழ், தெலுங்கு என இரண்டு மொழிகளில் தயாராகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது ஹைதராபாத்தில் பிரம்மாண்டமான செட் அமைக்கப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த படம் வருகிற 2023 ஆண்டு பொங்கல் அன்று திரையிடப்படும் என்று ஏற்கனவே தயாரிப்பு நிறுவனம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்திருந்தது. இந்நிலையில் தெலுங்கு இயக்குனர் தளபதியை இயக்குவது மட்டுமல்லாமல் வரிசையாக தமிழ் மற்றும் தெலுங்கு பிரபலங்களும் அவருடன் இணைந்து புது காம்போவுடன் உருவாகிறது. இருந்த போதிலும் தளபதியின் 66வது படம் நிச்சயம் படக்குழு சொன்னது போல் சென்டிமெண்ட் படமாகவே மாஸ் ஹீரோவை வைத்து அமைந்தால் சந்தோஷம். அதே தவிர தெலுங்கு வாடை அதிகம் வீசுமோ என்ற பயமும் தளபதி ரசிகர்களுக்கு இருக்கிறது. மாநகரம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இளம் இயக்குநராக அறிமுகமானவர் லோகேஷ். முதல் படத்திலே விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்ற இவர் 2வது படமாக கார்த்தி நடிப்பில் கைதி படத்தை இயக்கினார். விஜயின் பிகில் படத்துடன் நேரடியாக மோதிய இந்த படம் லோகேஷின் தனித்துவமான இயக்கத்தால் மெகா ஹிட் அடித்தது. அதனைத் தொடர்ந்து விஜய் நடிப்பில் வெளியான மாஸ்டர் படத்தை இயக்கினார். இந்த படமும் பாக்ஸ் ஆபீஸில் கலக்கியது. இந்நிலையில் தற்போது விக்ரம் படத்தை இயக்கி முடித்துள்ளார். கமல் படங்களை பார்த்தே நான் சினிமாவிற்கு வந்தேன் என வெளிப்படையாக கூறிய ஃபேன் பாயான லோகேஷின் இயக்கத்தில் கமல் நடித்துள்ளது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தற்போது விக்ரம் படத்தின் இசை வெளியீட்டு விழா குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அதன்படி இதன் இசை வெளியீட்டு விழா வரும் 15 தேதி மாலை 6 மணிக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதே நாளில் படத்தின் ட்ரெய்லரும் வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கமல் நடிப்பில் உருவாகியுள்ள விக்ரம் படத்தில் மாஸ்டரில் லோகேஷுடன் பணியாற்றிய விஜய் சேதுபதி, நரேன், அர்ஜுன் தாஸ் உள்ளிட்டோரும் இந்த படத்தில் இணைந்துள்ளனர். இவர்களுடன் முக்கிய வேடத்தில் பகத் பாசில் நடித்துள்ளார். ஜூன் 3 தேதி ரிலீஸ் ஆக உள்ள இந்த படத்தின் வெளியீட்டு உரிமையை ரெட்ஜென் மூவிஸ் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தளபதியின் விஜய் 67, 68 ஆகிய இரண்டு படத்தையும் கமல் தான் எடுக்கப் போகிறார் என்ற செய்தியும் உலாவி வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.